السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم لأواه حليم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خير الملل ملة إبراهيم أو كما قال عليه الصلاة والسلام ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா கடந்த காலங்களில் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து வரக்கூடிய காலங்களில் அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு உதவியும் செய்து நோயற்ற நீண்ட ஆயுளையும் குறைவற்ற செல்வத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். சங்கையான சாலிகின்களே, ஏகத்துவ கொள்கையின் எழுச்சி நாயகர், தியாகத்தின் தந்தையாம் நபியுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமைகளும் பெருமைகளும் வரலாறுகளும் சிறப்பாக எடுத்து சொல்லப்படுகிற புனிதமான இந்த மாதத்தில், துல்ஹஜ்ஜி மாதத்தில் அவர்களுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்வதும் அவர்களுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வதும் அவர்களை போன்று வாழ்வதற்கு உறுதி கொள்வதும் அதற்காக முயற்சி செய்வதும் நம்முடைய கடமையாக இருப்பதால் நபியுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொன்ன சில செய்திகளையும் அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய சில பாடங்களை பற்றியும் படிப்பினைகளை குறித்தும் இந்த வார ஜும்மா உரையிலே உங்களுக்கு நான் சில செய்திகளை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். சங்கையான அன்பர்களே, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆனில் பல இடங்களில் அவர்களை பாராட்டி பேசுகிறார். ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி இப்படி சொல்கிறான், இன்ன இப்ராஹிம், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாஹாக இருந்தார்கள், ஹலீம், ஹலீமாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே புகழ்ந்து பேசும்போது அவர்கள் அவ்வாஹு என்று சொல்கிறான். அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற அவ்வாஹு என்ற இந்த அரபி வார்த்தைக்கு சுமார் 15 அர்த்தங்கள் இருப்பதாக அல்லாமா குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய தஃப்ஸீர் கிதாபிலே கூறுகிறார்கள். ஒரு அர்த்தம், அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரக்கமுடைய மனிதராக வாழ்ந்தார்கள் என்பது இந்த அவ்வாஹ் என்ற வார்த்தைக்கான ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்தார்கள் என்ற ஒரு அர்த்தமும் அவ்வாஹ் என்ற இந்த திரு வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. சங்கையான அன்பர்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது பார்த்தாலும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து கொண்டே இருப்பார்களாம். அல்லாஹு தஆலா புனிதமான இந்த துல்ஹஜ் மாதத்திலே நம்மை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்களும் அதிகமாக இந்த துல்ஹஜ் மாதத்திலே குறிப்பாக இந்த மாதத்தினுடைய துவக்க 10 நாட்களிலே அல்லாஹ்வை அதிகமாக ரிக்ர் செய்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா
குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கும் ஆணையிடுகிறான். தங்கையான சாலிகளே, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர செய்ய வேண்டிய ஒரு பாக்கியமான மாதம்தான் இப்பொழுது வந்திருக்கிற புனிதமான இந்த துல்ஹஜ் மாதம். திக்ரை பொறுத்தவரையிலும் நாம் எல்லா திக்ர்களையும் செய்ய வேண்டும். குறிப்பாக திக்ர்களிலே மிகச்சிறந்த திக்ராக இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை புனிதமான இந்த நாட்களிலே நாம் அதிகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ருக்கு இருக்கிற நன்மைகளை பற்றி நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கின்ற போது ஆச்சரியப்படுகிறோம், வியப்படைகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியாக பயணம் செய்து போகிறார்கள். அப்போது அவர்கள் இருந்த அவர்கள் சென்ற பாதையிலே கூனி குறுகி போன, கூணல் விழுந்த, முதுகிலே கூணல் விழுந்த ஒரு வயதான பெரியவர் அந்த பாதையிலே அந்த காட்டிலே அமர்ந்து நெருப்பை வணங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மஜூசி, நெருப்பை இறைவனாக ஏற்ற கொள்கை உடையவர் அந்த பெரியவர். அந்த காட்டிலே நெருப்பை மூட்டி நெருப்பை கடவுளாக பாவித்து நெருப்பை வணங்கிக் கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அந்த பெரியவரிடத்திலே மூசா நபி கேட்டார்கள், பெரியவரே உங்களுடைய வயது என்ன என்று கேட்டார்கள். அந்த பெரியவர் சொன்னார், என்னுடைய வயது 490 என்று சொன்னார்கள். 490 என்னுடைய வயது என்று அந்த பெரியவர் சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்பவும் வேதனைப்பட்டு அந்த பெரியவரிடத்தில் கேட்டார்கள், அலம் ஏன் இலக்க ஆண்டுகளாக இத்தனை காலம் நெருப்பை நீங்கள் தொழுகிறீர்களே, நெருப்பை வணங்குவதை விட்டுவிட்டு நெருப்பையும் அகில உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்கு, நீங்கள் திருந்துவதற்கு, ஈமான் கொள்வதற்கு இன்னுமா நேரம் வரவில்லை என்று மூசா நபி அந்த பெரியவரிடத்தில் கேட்டார்கள். அந்த நபியினுடைய அந்த ஒற்றை வார்த்தையை கேட்டவுடனே அவருக்கு வெக்கம் வருகிறது, வேதனை உள்ளத்திலே பிறக்கிறது. ஆகா, இத்தனை ஆண்டுகளை வீணாக்கி விட்டோமே, ஒரு படைப்பாக இருக்கிற, படைக்கப்பட்ட வஸ்துவாக இருக்கிற நெருப்பை காலமெல்லாம் வணங்கி வாழ்நாளை வீணடித்து விட்டோமே, இப்போதாவது ஈமான் கொள்ள வேண்டுமே என்று அந்த பெரியவர் ஆசைப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த பெரியவர் சொன்னார், யாரில் அலையல் இஸ்லாம், இப்போது நீங்கள் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லி தாருங்கள், கலிமாவை சொல்லி தாருங்கள், உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அந்த பெரியவர் சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெரியவருக்கு கலிமா சொல்லி கொடுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் கடவுளே, மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த கலிமாவை நமக்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த சமுதாயத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா தான நபி, மூசா ரசூலுல்லாஹ். கலிமாவை கேட்டவுடனே அந்த பெரியவர் கலிமாவை சொல்லுகிறார். கலிமா சொன்ன உடனே அந்த பெரியவருடைய உள்ளத்திலே இன்ப அதிர்ச்சி பறக்கிறது, உள்ளத்திலே ஒரு மகத்தான சந்தோஷம் பறந்தது. கலிமாவை சொன்ன உடனே அந்த பெரியவர் இன்ப அதிர்ச்சியிலே சந்தோஷத்திலே 490 ஆண்டுகளாக ஈமான் இல்லாமல் வாழ்ந்த நமக்கு அல்லாஹ் ஈமானை தந்து விட்டானே என்ற சந்தோஷத்திலே ஓங்கி அந்த பெரியவர் ஒரு சப்தம் விட்டார், இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சப்தத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. கலிமா சொன்ன உடனே அந்த பெரியவர் மௌத்தா போயிட்டார். அவர் எந்த அமலும் செய்யல, இத்தனை வருஷமா ஈமான் இல்லாம நெருப்பை தான் வணங்கி இருக்கிறார். ஒரு கலிமா ஒரு முறை சொல்லி இருக்கிறார், கலிமா சொன்ன உடனே இறந்து போயிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி கடமைகளையும் சிறப்பாக செய்து அந்த பெரியவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல விதமாக அடக்கம் செய்து முடித்து விட்டார்கள். அதற்கு பிறகு மூசா நபியினுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி பிறந்தது. இந்த பெரியவர் 490 ஆண்டுகளாக நெருப்பை தொழுதார், ஈமான் இல்லை,
இப்பொழுதுதான் கலிமா சொன்னார், உடனே இறந்து போய்விட்டார். இவரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானா இல்லையா? இவருக்கு நரகமா சொர்க்கமா? இவரோட சிவரை பற்றி அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு என்ன என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசித்த போது, மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா வஹியின் வழியாக சொன்னான், மூசாவே உங்களுக்கு தெரியாதா, அமா அலிம்த அன்னமன் ஸாலஹனா பி கலிமதி லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் நுகர்ரிபுஹு இலா ஜனாபினா. மூசா நபியே, உங்களுக்கு தெரியாதா எந்த மனிதர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவரை நாம் நம்பால் நெருக்கிக் கொள்வோம், நம்முடைய நண்பராக அவரை நாம் ஆக்கிக் கொள்வோம். நாளை மறுமையிலே கலிமா சொன்ன அந்த பெரியவருக்கு சொர்க்கத்தையும் கொடுப்போம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. எதனால சந்தோஷம்? அந்த பெரியவர் 490 ஆண்டுகளாக அல்லாஹ்வை மறந்து நெருப்பை தான் வணங்கினார். கலிமா இப்போதுதான் சொன்னார், அதுவும் ஒரு முறைதான் சொன்னார், எந்த அமலும் செய்யவில்லை. ஒரு முறை லாயிரா இல்லல்லா கலிமா சொன்ன உடனே இறந்து போயிட்டாரு. அவர் என்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் சொல்லுகிறார், அவரை சொர்க்கவாசி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மை எல்லாம் யோசிக்க சொல்லுகிறார்கள், அத்தனை ஆண்டுகளாக காசிராக வாழ்ந்து ஒரு முறை கலிமா சொல்லி இறந்து போன அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விட்டானே. முஸ்லீமாக இருக்கிற, மூமினாக இருக்கிற நாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஒன்றுக்கு பல முறை சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கும், நரக விடுதலை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். இந்த வரலாற்றிலே இந்த அழகிய படிப்பினை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவ்வாஹுன், அவர்கள் அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்தார்கள் என்று சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நாமும் அதிகமாக அல்லாஹுவை புனிதமான இந்த நாட்களிலே திக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இப்ராஹிம் நபி குறித்து அல்லாஹ் சொல்லுகிற இந்த அவ்வாஹ் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டே இருப்பார்களாம். பெருமக்களே, இந்த 10 நாட்கள் பிறை பிறந்து விட்டது, அச்சு பெருநாள் பக்ரீத் பெருநாள் வரை உள்ள இந்த 10 நாட்கள் துவா மறுக்கப்படாத நாட்கள், கேட்டதெல்லாம் அல்லாஹ் தருகிற நாட்கள், துவாக்கள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற புனிதமான இந்த நாட்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சிறந்த குணம் என்னவென்றால், அவர்கள் எப்போது துவா கேட்டாலும் தனக்கு மாத்திரம் கேட்க மாட்டார்களாம், அடுத்த மக்களுக்கும் சேர்த்தே கேட்பார்களாம். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துவாவை அல்லாஹ் சொல்கிறான், ரப்ப நஃஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிஸாப். யா அல்லாஹ், நாளை கியாமத்து நாளையிலே மறுமையிலே என்னை மன்னித்து விடு, என் பெற்றோரையும் மன்னித்து விடு, உலக முஸ்லிம்கள் எல்லோரையும் மன்னித்து விடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கும் கேட்டாங்க, சகோதர முஸ்லிமுக்கும் சேர்த்து துவா கேட்டாங்க. அவர்களை போல நாம் இப்போது துவா கேட்டாலும் எனக்கு கொடு, என் குடும்பத்துக்கு கொடு என்று சுருக்கி விடாமல், கொடுப்பது அல்ல இல்லையா? அதனால நாம் எப்போது துவா கேட்டாலும் நமக்கு கேட்பதோடு சகோதர முஸ்லிம்களுக்கும் சேர்த்து துவா கேட்டா நமக்காக வேண்டி மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாமா மஅரூஃப் அல் கரஹி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கால குல்ல யௌமின் அல்லாஹும் அர்ஹம் உம்மத முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதபஹுல்லாஹு மின் அல் அபுதால். அல்லாமா மஅரூஃப் அல் கரஹி மிகச்சிறந்த உரையிறை நேசர், அவர்கள் சொல்கிறார்கள், தினசரி நாம துவா செய்யணுமா? என்ன துவா செய்யணுமா? யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலே எல்லோருக்கும் இரக்கம் காட்டு, நபிகளுடைய உம்மத்திலே அனைவருக்கும் நீ இரக்கம் காட்டு என்று தினசரி யார் துவா செய்வாரோ
அல்லாஹு தஆலா அவரை இறைநேசராக ஆக்கி விடுகிறார். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியங்க. தினசரி துவா கேட்கணுங்க, என்ன துவாங்க? யா அல்லாஹ், நபியினுடைய உம்மத்திலே அனைவருக்கும் இரக்கம் காட்டு என்று துவா கேட்டா, சகோதர முஸ்லிமுக்கு நாம் துவா கேட்டால் அல்லாஹ்வுடைய நேசனாக அல்லாஹ் நம்மை ஆக்கி விடுகிறான் என்று சொல்லுகிறார்களே, அப்படியானால் எத்தனை பெரிய பாக்கியம் இது! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குணமாக இருக்கிறார். அதே போல் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன இப்ராஹிம ல அவ்வாஹுன் அலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஹலீமாக இருந்தார்கள். ஹலீம்னா என்ன அர்த்தங்க? பொறுமைசாலி, சகிப்புத்தன்மை உடையவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாராவது தீங்கு கொடுத்தால், தொல்லை கொடுத்தால், தீங்கிழைத்த மக்களோடு மோதி கொள்ள மாட்டார்கள், சண்டையிட மாட்டார்கள், பழிவாங்க துடிக்க மாட்டார்கள். தனக்கு தீங்கு செய்த மக்களை முழுமையாக மன்னித்து விடுவார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தங்கமான குணம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான். நாம நியத்திக்கலாமா? இன்ஷா அல்லாஹ், யாருக்கூட சண்டை போடக்கூடாது. யார் நம்ம கூட சண்டை போட்டாலும் நாம சண்டை போடக்கூடாது. யார் உறவை முறிச்சாலும் நாம உறவை முறிக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான், சகோதர முஸ்லிமோடு நீ உறவை முறித்தால் உங்கூட நான் சண்டை போட்டுருவேன். அல்லாஹ் சொல்றான், நாம என்ன நினைக்கிறோம்? நான் உழைக்கிறேன், நான் சம்பாத்தியம் பண்றேன், நான் சாப்பிட்றேன், எங்கேயும் போய் நான் கையேத்தல, யாருடைய உதவி எனக்கு கட்டாயம் இல்லை, அவங்க கூட நான் பேசினா என்ன, உறவா இருந்தா என்ன, அவனால எனக்கு என்ன நடக்க போகுது என்று சாதாரணமாக நினைத்து நாம் உறவை முறித்து விடுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், சகோதர முஸ்லிமோடு நீ உறவை முறித்தால் உன்னோடு எனக்கு உறவு கட்டு, உன் கூட சேரமாட்டேன் என்று அல்லாஹு தஆலா பேசுகிறான். தங்கையான சாலிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நாம் சகிப்பு தன்மையோடு வாழ வேண்டும். ஒரு முறை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்டார்களாம். இரண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா நபி இடத்தில் கேட்டார்களாம், ஐயுஷையின் அஷத்து, மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகளிலே மிகப்பெரிய சோதனை எது? அல்லாஹ் வாழ்க்கையில எவ்வளவு சோதனையை கொடுக்கறான். யஹ்யா நபி ஈசா நபி என்ன கேட்கிறாங்க, வாழ்க்கையில் வருகிற சோதனைகளிலே மிகப்பெரிய சோதனை என்ன என்று கேட்டபோது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், கலபுல்லா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நீ ஆளாகுவது. அல்லாஹ் உன் மேல கோபப்பட்டான்னு வச்சுக்கோ, அது மாதிரி ஒரு பெரிய சோதனை எதுவும் கிடையாது. அல்லாஹ் நம்ம எல்லாம் மன்னிப்பானாக, அவனுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் கோபப்பட்டுட்டான், உலக வாழ்க்கையும் நஷ்டம், மறுமை வாழ்க்கையும் நஷ்டம். அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சோதனைகளிலே பெரிய சோதனை அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நீ ஆளாகுவது. உடனே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு கேள்வியை கேட்டாங்களாம், அல்லாஹு நம் மீது கோபப்படுவதற்கு என்ன காரணம்? அதை நாம தெரிஞ்சுக்கிட்டா ஒழுங்க நடக்கலாமா இல்லையா? அதனால யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபிட்ட கேட்டாங்களாம், அல்லாஹ் எதனால என் மேல கோபப்படுறான்? மனுஷன் மேல அல்லாஹ் எப்போது கோபப்படுவான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அழகா பதில் சொன்னாங்க, நீ சகோதர முஸ்லிமின் மீது எப்போதெல்லாம் கோபப்படுகிறாயோ அப்போதெல்லாம் உன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். உனக்கு அல்லாஹ்வை ஏன் பிடிக்கல? அல்லாஹ்வுக்கு உன்னை ஏன் பிடிக்கல? உனக்கு மற்றவனை பிடிக்கல, அதனால உனக்கு அல்லாஹ்வை பிடிக்கல, அல்லாஹ்வுக்கு உனக்கு பொண்ணை பிடிக்கல. சகோதர முஸ்லிமின் மீது நீ கோபப்பட்டால் அதுதான் காரணம் உன் மீது கோபம் அல்லாஹ்படுவதற்கு என்று சொன்னார்கள். யாரையும் நீ கோபித்துக் கொள்ளாதே, அல்லாஹ் உன் மீது கோபம் கொள்ள மாட்டான். யாரையும் வெறுக்காதே, அல்லாஹ் உன்னை வெறுக்க மாட்டான். யாரையும் ஒதுக்காதே, அல்லாஹ் உன்னை ஒதுக்க மாட்டான் என்று சொன்னார்களாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சகிப்புத்தன்மையோடு வாழ்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை அந்த என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உபகாரங்களுக்கு நன்றி உடைய மனிதராக வாழ்ந்தார்கள். ஒரு கசப்பான உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும், திரும்ப திரும்ப ஒவ்வொரு பயானிலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். நன்றி உடைய மனிதன் யாரு தெரியுமா?
ஐவேளை யார் சொல்லுகிறானோ அவன் தான் நன்றியுடைய மனிதனுடைய பட்டியலில் சேருவான். ஐவேளை யார் சொல்லவில்லையோ அவன் எத்தனை ஆடுகளை அறுத்தாலும் சரி, எத்தனை அமல்களை செய்தாலும் சரி, எவ்வளவுதான் தர்மம் புரிந்தாலும் சரி, ஐவேளை தொழாத மனிதன் நன்றியுடைய கூட்டத்திலே அவன் தொழுகிற வரையிலும் ஒருபோதும் சேரவே முடியாது. அல்லாஹு தஆலா நம் ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவரையும் நன்றியுடைய மனிதர்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய மனிதராக வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செஞ்சா இரண்டு சிறப்புகள் அல்லாஹ் கொடுக்கிறான். நன்றியுடைய மனிதனாக நாம வாழ்ந்தா ரெண்டு சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். முதலாவது சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு யார் நன்றி செலுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதலாவது சிறப்பு, அவருக்கு கொடுத்த நற்பாக்கியங்கள் அது அழிந்து போகாமல் அல்லாஹ் உண்டால் பாதுகாத்து விடுகிறான். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செஞ்சேன்னு சொன்னா ஏற்கனவே என்னென்ன பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அது அழிஞ்சு போகாம அது நம்மளை விட்டு போயிடாம இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அப்படியே வச்சு பாதுகாக்கிறான். இழந்த பாக்கியத்தை திரும்ப அல்லாஹ் உத்தால தருகிறான். யாருக்கு? எல்லோருக்கும் அல்ல, நன்றியுடைய மனிதருக்கு. சங்கியான சாலிகன்களே, நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியாக போகிறார்கள். ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அந்த மனிதர் அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா இப்தலா பிஹி கஸீரம் மின் கல்கிஹி. அதிகமான மக்களை விட, அவனுடைய அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே அதிகமான மக்களை விட, அதிகமான மக்களை எதை கொண்டு அல்லாஹ் சோதித்தானோ, அதிகமான மக்களை அல்லாஹ் எதை கொண்டு சோதித்தானோ அந்த சோதனையை விட்டும் என்னை பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மற்ற மக்களை எதை கொண்டு அல்லாஹ் சோதித்தானோ அந்த சோதனையை விட்டும் என்னை பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி அந்த மனிதர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர் அல்லாஹ் மேல சந்தோஷமா இருக்கிறாரு, அல்லாஹ் மேல திருப்தியா இருக்கிறாரு, அல்லாஹ்வை புகழ்றாரு. ஈசா நபியே ஆச்சரியப்பட்டாங்க. அல்லாஹ் ஒரு ஆள் புகழ்ந்தா ஈசா நபியே ஆச்சரியப்பட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவர் அல்லாஹ் மேல அவ்வளவு திருப்தியா இருக்கிறாரு. நமக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்கிறான், நாம அல்லாஹ் மேல வருத்தமா தான் இருக்கிறோம், அவ்வளவு திருப்தியா இல்லை. அவர் அல்லாஹ்வை புகழ்றாரு, அவருக்கு ரெண்டு கை இல்லை, ரெண்டு கண்களும் தெரியல, அவருக்கு நடக்க முடியல, குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ரெண்டு கண்ணும் தெரியலங்க, நடக்க முடியல, குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா என்ன துவா செய்யறாரு? என்னை சிறப்பாக்கி வைத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஈசா நபி அவர்கிட்ட ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, என்னங்க அல்லாஹ் உங்களுக்கு எத்தனை சோதனையை கொடுத்திருக்கிறான், அத்தனை சோதனை கொடுத்து அல்லாஹ் மேல வெறுப்பு கொள்ளாம என்னை சிறப்பாக்கி வைத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழுகிறீர்களே, எந்த வகையிலே அல்லாஹ் உங்களை சிறப்பாக்கி வைத்தான், எதற்காக அல்லாஹ் புகழ்றீங்க என்று ஈசா நபி அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னாரு, அல்லாஹ் தஆலா எனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் கூட அவனை ஈமான் கொள்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. அவனை புரிந்து கொள்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அவனை அறிந்து கொள்கிற இந்த ஆன்மீகம் என்ற பாக்கியத்தை எத்தனை பேருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவனை திக்ரு செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், இதை எத்தனையோ பேருக்கு கொடுக்கல, இதற்காக வேண்டி அல்லாஹ்வை நான் புகழ்ந்தேன் என்று சொன்ன உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டாங்க. ஈசா நபிக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உபரி உன் அக்கமாக வல் அபரச. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குஷ்டரோகி இருக்கிறான்ல, குஷ்டரோகியினுடைய உடம்புல கை வச்சு ஈசா நபி தடவி கொடுத்தா குஷ்டரோகமே குணமாயிரும். அல்லாஹ் அத்தனை பெரிய சக்தியே ஈசா நபிக்கு கொடுத்திருந்தான். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இத்தனை பெரிய சோதனை கொடுக்கப்பட்டும் கூட அல்லாஹ்வை நன்றியோடு புகழ்ந்தாரே, அந்த மனிதனுடைய கை அவங்க அவருடைய உடம்புல கை வச்சு ஈசா நபி தடவி கொடுத்தாங்க, துவா செஞ்சாங்க, அவருடைய குஷ்டரோகம் போனது, கண் பார்வை தெரிந்தது, அவர் நடக்க ஆரம்பித்தார்.
அவர் நன்றி உள்ள மனிதராக இருந்ததால் அவருக்கு இருந்த சோதனையை அல்லாஹ் போக்கினான், இழந்த பாக்கியத்தை திரும்ப கொடுத்தான். தங்கையான சாலியன்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர் இரக்கமுடையவர், அல்லாஹவை அதிகமாக திக்ர செய்தார், அல்லாஹவிடத்தில் அதிகமாக துவா செய்தார், அவர் தியாகம் செய்தார், சகிப்பு தன்மையோடு வாழ்ந்தார், தான் கற்ற நல்லவற்றை பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அன்பர்களே, நபியுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றப்படுவதற்கு ஒரு சிறந்த நபியாக இருக்கிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும், அவர்களை போன்று வாழ வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அத்தோடு வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் பக்ரீத் பெருநாளாக இருக்கிறது. அதற்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை பிறை 9 அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. பெருநாளுக்கு முந்தைய நாள் அரஃபாவுடைய நாளிலே அந்த ஒரு நாள் நோன்பு வைப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. எனவே அச்சு பெருநாளைக்கு முந்தைய நாள், பக்ரீத் பெருநாளுக்கு முந்தைய நாள், அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் நிச்சயமாக அந்த சுன்னத்தான நோன்பை நோற்க வேண்டும். அந்த நோன்பை யார் வைக்கிறார்களோ அவர்களுடைய கடந்த வருஷத்தின் பாவத்தையும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தின் பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்கிறார்கள். அந்த நோன்பையும் நாம் வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹுர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.